எடா கல் எடுக்கு தம்பி, நீ கொஞ்சம் பார்த்து வேலை செய், கீழே ஓடு, கையை காலை உடைச்சிக்காத, பிரச்சனை ஆகிடும். சேட்டா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சேட்டா மஞ்சுமேல் வயசு படம் பார்க்கும்போது கூட நல்லா சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா இங்கே வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? ஆறான நீங்கள் நீங்கள் என்ன பறையுன்னு எனக்கு அறியல. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல சேட்டா. எனக்கும் நீங்கள் பேசுகிறது புரியலை, உங்களுக்கும் புரியலையா? ஒண்ணுமில்ல, இங்கே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. மஞ்சுமேல் வயசு படம் பார்க்க ராமா, நான் என்ன செஞ்சேன்? எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க வேலை செய்கிற இடத்துல? அந்த புரியலையா சேட்டா? என்னது இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதானோ இது செலந்திரிவராட்டு. இது செலந்திரிவர்ன்றது எனக்கு தெரியும், இது செலந்திரிவர், இதில் தண்ணி போகுங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த ரிவரில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான விஷயம், இவட நம்ம ஜனங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கான வேண்டி சின்னதாயிட்டு ஒரு டேம் ஒன்று பிளான் செய்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆ, இப்போ உங்களுடைய மக்களுக்கு தண்ணி வேணுன்றக்காக நீங்கள் டேம் கட்டுறீங்க, சரி. இப்போ நீங்கள் இங்கே டேம் கட்டினீங்கன்னு சொன்னால் எங்கூரில் இருக்கிற அமராவதி டேமுக்கு தண்ணி வராது. இப்போ அங்கே தண்ணி வரலன்னா நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் போய் உங்கள் சிஎம் சார்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி ரெடி பண்ணி தருவார். ஏன் அது எங்களுக்கு தெரியாதா? எங்கள் சிஎம் சார்கிட்ட சொல்லணுங்கிறது எங்களுக்கு தெரியும், இன்னும் அவருக்கு விஷயம் தெரியல. விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க, டெல்லி கிளம்பி போயிட்டே இருப்பார். எங்கள் ஆள் உரிமைகளை மீட்கிறதுல தான் எக்ஸ்பர்ட், தெரியுமா? இப்போ போன தேர்தலப்போ கூட உரிமைகளை மீட்போம், உரிமை குரல் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னு வைங்க, அப்புறம் அவ்வளோதான் அந்த டேம்லாம் கட்ட விட மாட்டார். நீங்கள் வாங்கி வச்ச செங்கல் மண்ணெல்லாம் வீணாக போயிருமே, பாவம் சேட்டன் காசு செலவாயிருமேன்றக்காக நான் வந்து உங்களை அலாட் பண்ணுறேன், அவ்வளோதான். பிரதர் கொஞ்சம் அவடை நோக்கு, அங்கே ரெண்டு பேரும் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க? யார் அங்கேயா? அங்கே இருக்கிறவரு நம்ம ஆந்திராக்காரரு. பாலத்தில் ஏகப்பட்ட ஆனால் ஏற்கனவே கட்டிட்டாப்புல, இன்னமும் விடாமல் திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டே இருக்காரு, காசு நிறைய வச்சுருப்பார் போல் தெரியுது. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்களா, அவர் கர்நாடகாக்கார். இப்போ அவர் என்னன்னா மேகதாதில் அணை கட்டக்கூடாது அப்படின்னு நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், சொல்லியும் கேட்காம எப்படினாலும் நான் கட்டியே தெரியவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்காரு யா மனுஷன். இப்போ அவங்ககிட்ட உங்கள் சிஎம் சார் ஏதாவது பேசினாரா? ஆமாம், இல்லை எதுவும் பேசலை. அங்கே பேசாதவர் இந்த டேம் சமாச்சாரத்துக்கு மட்டும் பேசுவாராக்கும். சேட்டா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ கர்நாடகாவில் கேட்டிங்கனாலும் எங்கள் ஆள் கூட்டணியில் இருக்கார், இங்கே உங்களோடையும் கூட்டணியில் இருக்கார், அதனால் அவர் எதுவும் பேச மாட்டார். அதனால தான் இப்படி நாங்கள் வந்து புலம்ப வேண்டியதாக இருக்குதா? மைக் ஒன்று வாங்கி தரேன். மா பெரியவர்களே தாய்மார்களேன்னு பேசுவீங்கள, அந்த மாதிரி பேசுங்க. ஏடா இங்கே வந்து இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? உங்கள் ஊரில் போய் பேசுப்பா. பேசுகிறேன் சேட்டா, பேசுகிறேன். இந்த விளம்பரத்தை நம்பி ஏமாறக்கூடாது, உரிமைகளை மீட்கிறேன்னு வாய்ச்சவடால் பேசுகிறவங்கள நம்பக்கூடாது, வாரிசுகளோட உரிமைக்காக மாநில உரிமை அடமானம் வைக்கிறவங்கள நம்பக்கூடாதுன்றதை போய் பேசுகிறேன். பேசிட்டு 2026 வர்றேன். எங்களுக்கு ஏற்ற தலைவரை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டேம் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் டேம் கட்டாமல் இருங்களேன். என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலையும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க,